வணக்கம். இன்று வந்து முடிவுகள். இந்த முடிவுகள் நாங்கள் எண்ணத்தை வச்சு எடுக்கிறோம். இப்போது நாங்கள் முடிவு எடுக்க எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொண்டு எடுக்கிறோமா, அல்லது எங்களை இன்டிவிஷனை பயன்படுத்தி எடுக்கிறோமா என்றது மிகவும் வித்தியாசமான முடிவுகளாக இருக்கும். நாங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எடுக்கும்போது நாங்கள் எங்களோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். எங்களுடைய இன்டிவிஷனை நாங்கள் முடிவெடுக்கும் போது எங்களுடைய இதயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது சரியான இம்பார்ட்டன்ட். என்னென்னு சொன்னால், பெரும்பாலான மக்கள் இங்கே வந்து மைண்டிலான் வாழ்கிறது. தங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு, தங்களுடைய அனுபவங்களை வச்சுக்கொண்டு, எங்களோட கலாச்சார சமய நம்பிக்கைகளை வச்சுக்கொண்டு முடிவுகளை எடுக்கிறது. அப்படியான முடிவுகள் உண்மையான முடிவுகள் அல்ல. ஏனென்றால் அது லிமிட் பண்ணது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் குறைவு. ஆனால் இதய லெவலில் நாங்கள் முடிவெடுக்க அது இன்டிவிஷனை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதய லெவலில் நாங்கள் முடிவெடுக்க நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம். ஓகே. இப்போ பல பேர் புதுசுக்கு பயம். இப்போ கனி பேருக்கு என்னட்டு கேப்பினம், இந்தியில் கேப்பினம், ஆனால் என்னட்டு வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள பயம். ஏன்னா எங்களுடைய இதய லெவலில் இன்னும் இயங்கி இல்லை. மைண்ட் லெவல்லாம் இயங்கினோம். இந்த மைண்ட் லெவல்ன்றது நான் பொதுவாக 99% ஆக்கள் அப்படி தான் இயங்கினோம். இப்போ தான் கூட பேர் இன்டிவிஷனை பயன்படுத்தினோம், ஓப்பன் பண்ணினோம், வெளியால் வரையினோம். அப்போ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமெண்டால், ஒரு தடவை நீங்கள் செய்யணுமெண்டால், நீங்கள் இதயபூர்வமாக உங்களோட கனெக்ஷனை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். மனம் மூலமாக நீங்கள் எது செய்தாலும் அது வந்து உங்களுக்கு நன்மை தராது. இப்போவும் அது பயத்தை நோக்கி இருக்குது. எங்களுக்கு எப்போ திருப்தி என்றால், எங்களோட மைண்டுக்கு திருப்தியாக இருக்க நாங்கள் நிற்கிறது. எங்களுக்கு அது பயம் இல்லை, அது அந்த ரிஸ்க் இல்லாதது. அதனால தான் இந்த ரிலீஜியஸ் பிலீவாக்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பல தடவை என்ன நடக்குதுன்னா, ரிலீஜியஸ் பிலீவ் எங்களுக்கு சார்பாக இருக்கும். என்ன சைவ சமயாக்கள் சைவ சமயாக்களை ஃபாலோ பண்ணலாம், வேதாக்கள் வேத ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஃபாலோ பண்ணுறதன் மூலம் நாங்கள் உண்மையை நாங்கள் இழந்துடுறோம். ஏன்னா எங்களோட இதயத்தில் உண்மை இருக்குது, அது இன்டிவிஷன் மூலம்தான் வரும். சமய லீடர்களில் நல்லவை இருந்திருக்கணும். ஆனால் இப்போ இந்த ஒரு நல்ல சைவ சமய லீடரை நான் சொல்லணும், ஓசோ. ஓசோவோ உசோ தெரியாது, ஓசோன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல லீடர். அவர் ரிலிஜியஸ் லீடரை கிடையாது. அதே மாதிரி அப்படியான லீடருமே இருந்திருக்கணும். பொதுவாக பல பேர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கதைக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கணும். ஏனென்றால் அவை ஒரு ரோல் எடுத்துட்டினான். ஆத்மீக டீச்சர்ஸ் அல்ல, ஆத்மீக வழிகாட்டிகள். இன்றைக்கு அவை தங்களுக்கு தெரியாட்டாலும் தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணினான். உதாரணத்துக்கு நான் இப்போ கடைசியில் ஒரு அவரை கேட்கணும், அவர் பாபாஜி உருவம் எடுத்து வாரது உண்மையும், சரி, இந்த கேள்வி அவைக்கு கேட்கப்பட்டது. அதுக்கு அவரை சொன்ன ஆன்சர், அதாவது பாபாஜி வர்றது தான் வந்து ஒரு தருக்கும் ஆன்சர் பண்ணுறது இல்லை, ஆக்கள் அனுபவிக்காததை தான் ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஏனென்றால் ஆக்கள் இந்த ஃபேன்டாசி கூடிக்கொண்டு போயிடும். ஃபேன்டாசி மூலம் ஆக்கள் ஏஞ்சல்ஸை பார்ப்பினும், ஃபேன்டாசி மூலம் என்ன பாபாஜியை வச்சு படம் எடுக்கினும் என்ற அவற்ற ஆன்சர். அதாலே அவர் ஒருத்தருக்கும் சொல்கிறது இல்லையாண்டு. நான் உண்மையில் நான் மூஞ்சி ஜோதிச்சிருக்கேன். ஏன்னா அவர் இந்த மேலகத்தை பற்றி கதைக்கிறார் இல்லையாண்டு. மேலகத்தை பற்றி நாங்கள் கதைக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் எப்படி மற்றவைக்கு தெரிய வரும்? ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் ரீச் பண்ணுவோம். மேலோகத்தில் எல்லாராலும் மேலோகத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எங்களோட வைப்ரேஷனுக்கு ஏற்ற தான் நாங்கள் டச் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஏஞ்சல்ஸும் பார்க்கக்கூடிய இருக்கு. ஏஞ்சல் ஃபேன்டாசியில் ஏஞ்சல்ஸ் நிஜம். அவே 100% ஆக்களை மாதிரி எனர்ஜிகள் வந்து ஒர்க் பண்ணுவேன், ஆக்களோட கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவை இந்த வைப்ரேஷன், அதுவும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு இருக்கிற ஏஞ்சல்ஸ். அப்போ அவை நிஜம். ஆனால் சில பேர் வந்து தாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாமல் அதுக்கு ஒரு கதையை சொல்லினோம். அது வந்து பிள்ளையான ஒரு டீச்சிங்காக போய்கொண்டிருக்கு.
அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற படங்களோ நம்பிக்கைகளோ பிழைகள் இல்லை. ஆனால் அவை இப்போ உதவுமோன்றது தான் முக்கியம். ஏன்னா இப்போ பூமியின் வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து இப்போ வந்து ஒரு அசன்சன்ஸ் ப்ரொசஸ் போகுது. அதாவது பூமி இன்னும் ஒரு டிமென்ஷனுக்கு வளருது. பூமி இன்னும் ஒரு டிமென்ஷனுக்கு வளரிக்க பல பேருக்கு ஓப்பனிங் வரும், பல பேருக்கு உண்மை தெரிய வரும். உண்மையை நாங்கள் மறைக்க முடியாது, உண்மை உண்மைதான். ஆனால் நாங்கள் கலகாலமாக அந்த போலி லீடரை மாதிரி நாங்கள் நம்பி அவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலம் எங்கட சோலின் பவரை நாங்கள் இழக்கிறோம். எங்களுக்கு சோலுக்குன்ற ஒரு பவர் இருக்கு. ஆக்கள் வழிகாட்டிகள் ஒரு நாளும் வழிகாட்டக்கூடாது. அதாவது தங்களுக்கு தாங்கள் அவையின் டீச்சிங்கில் நீ அவ அந்த அவருடைய பல தடவை நான் கேட்டிருக்கிறேன். அவற்றி டீச்சிங்கில் அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் எல்லாரும் உண்டு அப்படியான கதைகள் வருகிறது. ஆனால் அப்படி வந்தாலும் அவர் நடக்கிற விதங்களை பார்க்கும்போது அதில் உண்மை இல்லை. நாங்கள் எப்படி நடக்கிற மண்டதும் நாங்கள் எப்படி சொல்கிற மண்டதும் சமமாக இருக்க வேணும். பிறகு பார்த்தா இந்த ஏஞ்சல்ஸை ஃபேண்டசியில் பார்க்கணும் என்று சொல்கிறதெல்லாம் சரியான பிள்ளையான ஒரு டீச்சிங். இப்படியான வியாக்கள் கனவேர்களோ பண்ணுறது காரணம் என்னென்னா நம்பிக்கையோடு அவை சேரின. எங்களோட நம்பிக்கையும் அவையின் நம்பிக்கையும் சேருது. ஆனால் நம்பிக்கையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் அது மைண்டிலேருந்து வர்றது, ஹார்ட்லேருந்து வந்ததுன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணு, உங்களுக்கு தெரியும் இது உண்மை. இந்த போலியான டீச்சிங்கில் இந்த உலகத்தில் இனிமேல் கனகாலத்துக்கு இருக்க முடியாது. ஏனென்னா இந்த பூமி 5 டைமென்ஷனுக்கு போகிக்க எல்லாத்தையும் இதையும் ஓப்பன் பண்ண தொடங்குது. உங்களுக்கு உங்களோட உண்மை தெரிய தொடங்கும், எல்லாருக்கும் உண்மை தெரிய தொடங்கும். இல்லை எங்களை சுற்றி எத்தனையோ எனர்ஜிகள் இருக்குது, எங்களால் தெரிய எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிற ஒரு பூனை மாதிரி வாழ்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்களுக்கு தெரியல இவ்வளோ எனர்ஜிகள் எங்களை சுற்றுவரை இருக்கின்ற பல பேருக்கு பயம் ஆத்மாவுக்கு. அவையை சுற்றி தான் நிறைய ஆத்மாக்கள் இருக்கும். ஆத்மாக்கள் எப்பவும் வந்து போய்கொண்டிருக்கு, அதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் பார்க்குற இப்போ எனக்கும் ஆத்மாக்கள் தெரிகிறது. ஆனால் எனக்கு தெரிகிறது தனியாக நான் என்ற வைப்ரேஷன் மேட்சிங் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் மாஸ்டர்ஸையும் நான் பார்ப்பேன். இதுதான் என்னுடைய கனெக்ஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் வைப்ரேஷன். பூமி ஒரு வைப்ரேஷன் ப்ளக்ஸ். நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ நீங்கள் அந்த வைப்ரேஷனை டச் பண்ணுவீங்க. நீங்கள் நெட்டிக்கன் திறந்தால் கூட உங்களால் ஏஞ்சல்ஸை எல்லாராலும் பார்க்க முடியாது. அது பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கணும். ஆனால் அவை வந்து ஒரு லெவல் வைப்ரேஷனுக்கு வர வேணும். என்றால் எங்களுக்கு தனியாக 7 சாக்ராக்கள் இல்லை, எங்களுக்கு 12 சாக்ராக்கள். இந்த 12 சாக்ராவில் இந்த 3 க்ரௌண்ட் சாக்ராவுக்கு மேலே இருக்கிற சாக்ரா திறந்தால் தான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸை பார்க்க முடியும். ஓகே, இப்போ என்லைட்டன்மெண்ட் ஆகல் சொல்லியிருக்கேன். நாங்கள் நினைக்கிறோம் இல்லைட்டன்னா விழிப்புணர்வு. விழிப்புணர்வு எத்தனையோ லெவலில் இருக்குது. அது வந்து நாங்கள் நிற்கிற மாதிரி எல்லோரும் விழிப்புணர்வு எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. அதால் தான் விழிப்புணர்வு கனபேர போடினோம். இப்போ அவி எல்லோருமே டிஃப்ரெண்டான விஷயங்களை தான் படிப்பிக்கணும். உங்களுக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவர் என்லைட்டன்மெண்ட் அவர் என்ன விதமாக படிப்பார், இவர் என்லைட்டன்மெண்ட் இவர் என்ன விதமாக படிப்பேன்டா. இவர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இந்த என்லைட்டன்ன்றதே உண்மையிலேயே ஒரு பட்டம். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த என்லைட்டன்ன்ற ஆக்கள் போட்டு ஃபாலோ பண்ணுற ஆக்களை விட ஹை லெவலில் இயங்குறவை இருக்கணும். ஆனால் அவையும் ஒரு தினம் என்லைட்டன்ன்ட்டு ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா அவையை விளங்குறது பல பேருக்கு கஷ்டம். அவ மைண்டில் இயங்குற ஆக்களுக்கு பல பேருன்ற உண்மையான லெவலை உணர்றது கஷ்டம். உண்மையான லீடரை எனிமேல் என்ற உண்போட்டை ஓகே எனிமேல் என்ற வழிகாட்டி. ஓகே, அப்போ நாங்கள் எல்லாரும் எங்களை நினச்சி நாங்கள் வாழணும். எங்களோட இதயத்துக்கு ஏற்ற தான் நாங்கள் வாழணும். அதை நாங்கள் பழகிக்கொள்ளணும். முடிவை இதயத்துலேருந்து எடுக்க நாங்கள் பழகிக்கொள்ளணும். அதுக்கு முதல் வேலை நாங்கள் வந்து இதயத்தை நோக்கி மெடிடேஷன் செய்கிறது, கேட்கறது, ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கோ, கடவுள் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உண்மை தெரிய வேணும், எனக்கு உண்மையை காட்டுங்கோ, உண்மையை காட்டுங்கன்னு நீங்கள் சொல்ல தொடங்க அவை ஆக்கள் மூலம் அதுக்கு என்ன ஆக்களை கொண்டு வந்து போடுவீங்க. ஏனென்றால் உண்மை வழியால் வரணுமென்ற தான் மேலோகத்தின் நோக்கம். பூமி வளர்ச்சியில் மனுஷ இனமும் கட்டாயம் வளரவே வேணும். மனுஷர் வளரவே இல்லைன்னா
அவள் வந்து இந்த பூமியில் வாழ முடியாது. என்ன அது பூமி ஃபெம் டிமென்ஷனுக்கு வந்தால் மனுஷனும் ஃபெம் டிமென்ஷனுக்கு வரணும். ஃபெம் டிமென்ஷனில் நீங்கள் வரைக்கும் உங்களுக்கு 12 சாக்ராவும் வலு கிளியர் இன்னும் ஒரு கலரில் இயங்கும். முந்தி இருக்கிறது உங்களுக்கு சிவப்பு கலர்னால் இப்போ வந்து சிவப்பு இல்லை சில்வர் கலருக்கு மாறும். அப்படி அந்த லெவல்களுக்கு ஆக்கள் வந்து மாறுவினர். இதில் கணக்கு மாற்றங்கள் இருக்குது, டிமென்ஷனல் மாற்றங்கள். இது எல்லாம் நடக்கும் மனுஷருக்கு. ஆனால் மனுஷர் முடிவுகள் எடுக்க நாங்கள் வந்து இதயத்தை பங்குபெற்று எடுத்த முடிவு தான் எங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இனிமேல் ஒவ்வொரு மனுஷனும் அதை யோசிக்கணும். நான் முடிவெடுக்க என்ன பயத்தில் எடுக்கிறேன்னு உண்மையாக நான் இந்த இதயத்தை கேட்டு எடுக்கணும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கதன் மூலம் அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கேள்வி கேட்பதன் மூலம் மேலோக அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் எங்களுக்குன்னு உதவி செய்ய இருக்க நாங்களே தனியாக கஷ்டப்பட வேணும். அறியாமல் தான் பல பேருக்கு இது பிரச்சனை. இதை பரப்புறது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். ஏன்னா எனக்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். என்னட்ட வேலை செய்தவைக்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் அது எனக்கு மிகவும் மிகவும் முக்கியம். அதை நான் ஆக்களுக்கு சொல்லுவது இதுதான் நான் அறிஞ்ச உண்மை. இதை நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கோ. நான் அறிஞ்சதை அப்படி ஏற்றுக்கொடுத்தவில்லை. வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பில் அனுபவத்தில் அறிஞ்சு பார்க்கலாம். நீங்கள் கேள்வி கேட்பதன் மூலம் மெல்லோகத்தோடு கதைக்கிறதன் மூலம் அறிவியலாம். மற்ற தவிர எனக்கு சொன்ன ஒவ்வொரு வீடியோவிலுமே பல வகையில் ஆக்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது இந்த வீடியோக்கள் மூலம். அதனால் அதுகளையே நீங்கள் கேட்கறது மூலமே நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஞானாவிருத்ரன்.